ஹலோ, இன்றைக்கி நான் லக்ஷ்மி ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். அந்த லக்ஷ்மியோட அவுட்லைன் மட்டும் இப்போ ஜஸ்ட்டு எங்கே எங்கே கனெக்ட் பண்ணலாமோ அந்த அவுட்லைன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபேஸ் பாருங்கள், நல்ல ரவுண்டாக வந்து நான் ப்ளஸ் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த இதில் லைட்டாக போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே ரொம்ப லைட்டாக போடுங்க, அதுக்கப்புறம் ரப் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக போயிடும், அந்த கோடும் தெரியும், அது அசிங்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இதில் இந்த எட்ஜஸில் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கர்வ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டிருக்கிறேன். அப்புறம் நோஸுக்கு, அதுக்கப்புறம் எடுத்தோடனே கண் வரையாதீங்க, நெக்ஸ்ட்டு நோஸ் போயிருங்க. நோஸுக்கு எப்பயுமே இந்த கோடு வருது இல்லையா, இங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு சின்ன லைட்டாக ஒரு பிளண்ட் கர்வ் மாதிரி இந்த மாதிரி மட்டும் போடுங்க. ரொம்ப இந்த நான் காட்டுறது தெரியுதா, இந்த மாதிரி மட்டும் போடுங்க. அப்புறம் இப்போ கண்ணுக்கு ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி, நம்ம ஜஸ்ட்டு நம்ம சின்ன பிள்ளையில் கிரேட்டர் தென் லெஸ் தென்லாம் போடுவோமே அது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் ஒரு கர்வ் தான். அதே போல் இங்கிட்டும் இந்த மாதிரி, அப்புறம் ஒரு ரவுண்டு இந்த மாதிரி, இங்கேயும் அதே போல் ஒரு ரவுண்டு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்த உடனே இதை போடாதீங்க, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம நேராக வாய்க்கு போயிடலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு லைட் கோடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூ ஷேப்பில் லைட்டாக ஒரு பிளண்ட் கர்வ் இந்த மாதிரி மட்டும் ஃபஸ்ட்டு போடுங்க. அப்போ தான் அம்மனோட முகம் நல்ல சிரித்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரப் பண்ணிடுவோம், ரப் பண்ணிடலாம். நான் மேட்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி. இந்த இடம் கொஞ்சம் இன்னும் ரொம்ப பிளெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் இந்த கர்வை சுருக்கிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நோஸுக்கும் அதே மாதிரி. பாருங்க, தெரியுதா? அதுக்கப்புறம் இந்த இதை ஜாயின் பண்ணலாம். இது நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போதான் நான் ட்ராயிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஒரு பிகினர் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்க யாருமே பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், ஃபேஸ் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த தலைப்பகுதிக்கு போகிறோம். இந்த தலைப்பகுதிக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி, அந்த ஹேர் முடி வரும்ல அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ ஃபேஸ் நான் வந்து அவுட்லைன் பண்ணதில் நான் கரெக்டாக இப்போ இந்த புருவம் கண் அதெல்லாம் மேட்ச் பண்ணிட்டேன். இப்போது இந்த கண்ணுக்கு நிறைய பேர் பண்ணுறதப்ப எடுத்தோன்னே இந்த மாதிரி இப்படி கிறுக்கிடுறீங்க, அப்படி கிறுக்காதீங்க, ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப மைல்டான இதாக கொடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போதைக்கு விட்டுருங்க, ரொம்ப போட்டு அதை எதுவும் ஸ்க்ரப் பண்ணாதீங்க. கண் வந்து நம்ம முகம் என்ன இது பண்ணுறோம், கண் எவ்வளோ அழகாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம இமேஜில் எங்கேயாவது நம்ம சொதப்பியிருந்தாலும் அந்த ஃபேஸ் வந்து நல்ல ஒரு லுக்கோடு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஐஸ் தான். அது நல்லா இருந்ததுன்னா எல்லாமே ஓகே ஆயிரும். இப்போது நான் லைட் ஷேட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் தான் அந்த கண்ணுக்கான வேலையை பார்ப்பேன். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம், இந்த முடிகளும் இந்த காது இந்த இதெல்லாம் வரலாம் அடுத்ததுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கழுத்து வரையலாம். கழுத்து பகுதி இந்த மாதிரி ரெண்டு கர்வ்,
போட்டுட்டு நல்ல யூ மாதிரி, நமக்கு நல்ல ஒரு யூ மாதிரி யூ மாதிரியான அந்த கர்வ் லைட்டாக, நம்ம எப்படி யூக்கெலாம் அப்படி போடுவோம்ல அதிலே கொஞ்சம் இந்த மாதிரி மட்டும் போடணும். போட்டுட்டு இந்த இது பாருங்கள், ஷோல்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லைட்டாக பிளண்ட். நான் இங்கே நான் போட்டிருக்கிறத அவுட்லைன், நீங்கள் அது அந்ததுக்கு மேலேயே ட்ரா பண்ணக்கூடாது. அந்த அந்த இடத்துல எங்கனக்குள்ளே அங்கனக்குள்ளே வளைஞ்சு வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ கைக்கு எப்படி இப்படி வந்து இந்த மாதிரி வரும், அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோன்னா அம்மனுக்கு இந்த மாதிரி போயிடும். ஏன்னா அங்கே அவங்களோட சாரி வரும், அதனால் அந்த மாதிரி போயிடும். அப்புறம் கைக்கு எனக்குள்ள உள்ள கைக்கு அந்த வர்ற அந்த இது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே இந்த கர்வ் அப்புறம் இந்த அந்த சாரின்னு சொன்னான்ல சாரி வரும்னு அந்த பார்டர், அந்த சாரியோட பார்டர். அப்புறம் இதை எப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணி, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிளவுஸ் இதை முடிச்சுட்டேன். இந்த கை இங்கே ரெண்டு பக்கமும் இழுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் கை போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த கைக்கு இங்கே நான் ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன்ல, இந்த கையை இங்கே நான் வச்சுட்டு இந்த மாதிரி, அதே மாதிரி இந்த கைக்கு இந்த மாதிரி. இப்போ இந்த கை பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுற மாதிரி, கை பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுற மாதிரி போடணும். எடுத்தோடனே நம்ம இப்படி இந்த மாதிரி கிறுக்கி வரைஞ்சிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் தான் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கேயுமே இங்கே எப்படி நம்ம அம்மனுக்கு அவுட்லைன் கொடுத்தோம் அது மாதிரி கைக்குமே ஒரு ரஃப்பான அவுட்லைன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கைக்கு அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கையை வந்து போடணும். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டை விரல் இருந்தது இந்த மாதிரி போடணும். இப்போ கை போட்டாச்சு. இந்த கைக்கு இந்த சின்ன சின்ன கோடு இருக்கும்ல அந்த இது போட்டிருக்கேன். போட்டுட்டு இங்கே லேசான ஒரு ஷர்ட், அவ்வளோதான் ஷேப். இப்போ இந்த பக்கம் கைக்கு மேலே இந்த பக்கம் கை வந்து இங்கிட்ட வராது, இந்த பானை பக்கம் வந்துடும். இதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து ரெண்டாவது கை அம்மனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கையோட பகுதியில் அந்த கைக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைன் போடணும். அந்த அவுட்லைன் எப்படின்னா அது அம்மன் வந்து இப்படி தான் வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து அதை இப்படி அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணணும். முதல்ல இப்படி இந்த மாதிரி போட்டு இப்படி பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அங்கே அம்மன் வந்து கையில் தாமரைப்பூ வச்சுருப்பாங்க, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு அந்த சின்ன விரலில் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்க மாதிரி வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடும். இங்கே வந்து அந்த நெயில்ஸ் இருக்கிற மாதிரி
சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி அப்படி போடணும். நான் இப்போ கொடுக்குறவங்க எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். இங்கே வந்து ஒரு ரிங் இருக்க மாதிரி இப்போ நான் போட்டுட்டேன். அந்த மூணு விரல் போட்டு அந்த ஜாயின் பண்ணியிருந்தேன்ல, இப்போ இங்கேருந்து அந்த தாமரைப்பூ வச்சுருப்பாங்கள்ல அம்பாள், அதனால் இந்த அந்த விரலுக்கு இங்கே நான் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ தாமரைப்பூவுக்கான லேஸான அந்த அவுட்லைனையும் கொடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி இப்போ அம்பாலோட இந்த கை பார்க்கலாம். இந்த கைக்கும் இந்த சைடு மாதிரியே தான், ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். நல்ல ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்பாலோட அவுட்லைன் ட்ராயிங்ஸ்னு நீங்கள் க்ரோமில் போட்டாலே நிறைய ட்ராயிங்ஸ் வரும் லக்ஷ்மியோடது. அதில் எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ஈஸியாக தான் நான் இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களால் என்ன ட்ரா பண்ண முடியும், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அம்பாலோட இந்த கை பார்க்கலாம். இந்த கைக்கும் இந்த சைடு மாதிரியே தான், ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். நல்ல ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்பாலோட அவுட்லைன் ட்ராயிங்ஸ்னு நீங்கள் க்ரோமில் போட்டாலே நிறைய ட்ராயிங்ஸ் வரும் லக்ஷ்மியோடது. அதில் எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ஈஸியாக தான் நான் இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களால் என்ன ட்ரா பண்ண முடியும், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ட்ராயிங் போட்டு வச்சுட்டேன். இப்போது பெருவிரல், இந்த சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் ஜஸ்ட் நீங்களும் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை அவுட்லைனை நல்லா அழுத்தி போட்டுட்டு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க, கரெக்டாக வந்துடும் உங்களுக்கும். அதுக்கப்புறம் நெயில்ஸ் போடுங்க. இந்த கையிலையும் அம்பாள் தாமரை தான் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருக்கும் லக்ஷ்மி வந்து ஃபேவரேட்டான எல்லாரோட வீட்லேயும் வச்சுருக்கக்கூடிய ஒரே அம்பாள். இங்கே நீங்கள் ரஃபாக தான் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இங்கே ரஃபாக வந்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக அழைச்சிட்டு இது எதுக்குன்னா ஒரு பேட்டர்ன் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம அலைன் பண்ணுறது எல்லாம் கரெக்டாக இருக்கா எங்கன்னு பார்த்து அலைன் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இனி அடுத்தடுத்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் அவசர அவசரமாக பண்ணுறேன். பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அம்பாள் இந்த பானை மேலே கை வச்சுருப்பாங்க, அந்த இது தான். இங்கனக்குள்ளே அம்பாள் வந்து அந்த பானையை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி ஜஸ்ட் அவுட்லைனை ஃபஸ்ட் இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி தானே பிடிச்சிருப்பாங்க, அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரணும் ஓகேவா? முதல்ல இந்த மாதிரி போட சொல்கிறேன். இப்படி தான் அங்கேயும் நான் போட்டேன், போட்டு ரப் பண்ணேன். அது மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரப் பண்ணிவிட்டு நீட்டாக எங்கெங்கே கரெக்டாக அந்த அலைன் வரும்னு அந்த இமேஜை நல்லா பார்த்து க்ளீனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. இந்த வீடியோவில் முக்கியமான பார்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அம்பாளுக்கு அந்த ஃபேஸு, கண், கைங்க, அந்த பானை, லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் அந்த முகம், அந்த ரெண்டு கைங்க, அந்த பானை, இந்த இதுங்க. அப்புறம் வந்து அம்பாள் வந்து தாமரை மேலே தான் உட்காந்துருப்பா. இந்த இடத்த வந்து ஃபினிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ரெண்டு எலிஃபண்ட் இருக்கும், வெள்ளை யானை இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து முக்கியமானது தாமரை.
அதுக்கப்புறம் இந்த காசு மாதிரி இந்த ஹோல்குள்ளே வந்து சும்மா ரவுண்ட் ரவுண்டாக பண்ணியிருக்கேன். இந்த காசு எல்லாம் இந்த இடத்துல வந்து விழுகிற மாதிரி முடிச்சுட்டு ஃபுல்லாக அம்பாவில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.